Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளே? முன்னாடியே அதாவது வெளியே போகுது.
ஏன்னா இதை பண்ணலாம் அப்படி கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கு எனக்குமே இருக்குது. ஸோ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம், அதாவது ஆப்ஷன்ற பாருக்கா இந்த பர்மிஷன்லாம் ஒரு வேலை அதில் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஃபீஸில் ஏதாச்சும் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஏன் அப்படின் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று போட்டே இருந்தாங்க, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்போம், நம்ம இங்கே என்ன பீதியில் இருக்கோம், இவங்க என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடல, எதுவுமே போல சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது என்ன நடக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாயை திறந்து சொன்னதான் உண்டு. ஸோ இவங்க வாயை திறந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க சொன்னாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் அப்படின்றத மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான்டா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றதே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதான் வந்து அஃபீஷியலாக சொன்னது. சரிடா அதெல்லாம் விட்றான், இப்போ ஃப்ரீ ஃபயர் பேனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டும் பேன் ஆயிடுச்சு, ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பேன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வர்லாம் டவுன்லாம் ஆகலை, சர்வர் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் உருவாக்கலன்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ ஒர்க்கும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் சொல்ல மாதிரி. ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் வந்துன்னா சஸ்பெண்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக போக தான் வந்து நம்மளுக்கு உண்மையே தெரியும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க கம்பெனிக்கு என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஏன் அப்படி பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளாட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்தோம்னா இப்போ இந்தியாவில், ஸோ இந்தியாவில் வந்தோம்னா இப்போ இப்படி ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர், ஸோ எக்ஸ்ட்ரா எப்படி சொன்னால் ஒரு எப்படின்னா அது என்னத்தை சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரும் நம்புவோம். ஸோ நம்பிக்கை அதான் இல்லை. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கணும் கை. ஸோ என்னடா கொஸ்டின் சொல்லிட்டு இவ்வளோ தூரத்தை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வச்சே வந்து போட்டுட்டு இருக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேம் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு கேமை ட்ரை பண்ணால் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நரிக்குட்டம் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்த்து தெரிஞ்சுப்போம் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் பார்ப்போம் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நாளைக்கு வர போகிறேன்.